குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த முக்தி நிலையை அடையிறதுக்கு சில பேர் பக்தி மார்க்கத்தில் போவாங்க. பக்தி மார்க்கம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருப்பேன். கந்தசஷ்டி கவசத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் அதில் ஆபாச வார்த்தைகள் உபயோகப்பட்டிருக்கிறதா அப்படின்றதுல டீட்டெயில்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்ட இந்த சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம் அப்படின்ற அந்த டீட்டெயில்டான விஷயத்தை பேசியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை மேலே அந்த லிங்க் வரும், அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் ஒரு புரிதல் அப்படின்றது வந்துடும். அதுக்கடுத்து பார்க்கும்போது மெயினாக இப்போ நான் காமனான டாப்பிக்குள்ளே நான் போகிறேன். அந்த பக்தி நிலையில் ஒருத்தங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இறைவா 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 இறைவா, இறைவனோட டோட்டல் சரணாகதி கம்ப்ளீட்டாக அவங்க இறைவன்கிட்ட அடைஞ்சிருவாங்க. முக்காவாசி பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பக்தி நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா இறைவன் மேலே நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும், அதில் ஆராய்ச்சி என்பது இருக்காதான் முழு சரணாகதி நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரம் மோதி கண்டினியூவாக மந்திரம் ஜபித்து அந்த நிலையில் மனமற்ற நிலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. யோக மார்க்கத்தில் வாசி யோகமோ இல்லை வந்து அஷ்டாங்க யோகமோ நவகண்ட யோகமோ மற்ற யோகங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா யோக முறைகளை பயன்படுத்தி கதியை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி கதாகதம் செய்து பிராணயாமம் பயின்று மனமற்ற நிலைக்கு போய் சமாதி எனும் ஒரு பேரின்ப ஒரு 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 அல்டிமேட் எண்டு நிலையை அடையணும் அப்படின்னு போராடுறவங்க அதில் இருக்கிற யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க யோக சாதகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யோக மார்க்கத்தில் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஓஷோ, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இந்த மாதிரி ஞானத்தின் மூலியமாக தெளிவடைந்தவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுகிற விஷயம் ஃபுல்லாக அந்த ஞானம் இருக்கிறத இருக்கிற மாதிரி பிரித்து பார்த்து பகுத்து ஆராய்ந்து அதில் வந்து மேன்மை நிலை அடைந்து முக்தி நிலை அடைகிறதும்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா மனம், இந்த மனிதனுக்கு உயிர் பிறந்ததுலேருந்தே உயிர்னு உதயமானதுலேருந்து ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த சின்ன குழந்தை கூட 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு அவ்வளோ கோபம் வரும். ஏன்னா அந்த குழந்தைக்கு மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பிறந்த குழந்தைக்கு மனம் என்பது இருக்காது. ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்க பார்க்க நம்ம சொல்கிறத கற்றுக்க கற்றுக்க ஒவ்வொரு விஷயம் அதுக்கு என்ன பதிவுகளாக பதியும் போது மனம் என்பது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனம் வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்தின் மேலே பற்று ரொம்ப ஜாஸ்தியாகும், இந்த உலகம் சார்ந்து இருப்பாங்க. அப்போது அப்பேற்பட்ட ஒரு மனிதன் முதல்ல இந்த உயிர் பிறகுதுனாவே அது பல ஜென்ம கர்ம வினைகளை எடுத்துக்கிட்டு அதனுடைய பிராப்த கர்மாவை எடுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது பிறக்குது. சஞ்சித கர்மாவிலேருந்து பிராப்த கர்மாவை எடுத்துக்கிட்டு பிறக்குது அந்த உயிர், சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் அந்த உயிர் பிறந்ததுலேருந்து மறுபடியும் புதுசாக பல கர்மாக்களை சேர்த்துக்காமல் இந்த ஜென்மத்தில் முக்தி நிலை அடையணும், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு போராடணும், நம்ம அட்ரஸ் மாறி வந்துட்டோம், மறுபடியும் வந்த இடத்துக்கே கரெக்டான அட்ரஸ்க்கு போகணுன்றது தான் கான்செப்ட். ஆனால் இந்த உடல் எனக்கூடிய இந்த ஒரு மாய தோற்றம் நம்மளை ஏமாற்றி இந்த உலகம்னக்கூடிய இந்த மாயையான விஷயத்தை பற்றி நமக்கு காமிச்சு நம்மளை முக்தி நிலை அடைவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் பல ஞானிகள் பல யோகிகள் வந்து சொல்கிறாங்க, அச்சீவ் பண்ணவங்களும் இந்த ஸ்டேட்டை தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா எல்லா பயிற்சிகளும் இந்த மனம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மனசை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த மனோநாசம் சொல்லுவாங்க. மனோநாசம் என்பது கூட மிக சரியான வார்த்தை இல்லை, மனோலயநாசம் அப்படிம்பாங்க. இந்த உலகத்தில் எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனாலும் மனம் ஒன்று குவிந்தால் மட்டும்தான் அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண முடியும். எந்திரிக்கணும்னு நினச்சாலும் முதல்ல மனம் ஹெல்ப் பண்ணாதான் நீ எந்திரிக்க முடியலன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க, பிரெயின் டெட் பேஷண்ட் மாதிரி. அப்போ அந்த மனோலயநாசம் என்னக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் இந்த உலகத்தை பற்றின எண்ணம் இருக்காது, யார் என்ன ஏதுன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. 24 ஹவர்ஸும் ஒருத்தவங்க முக்தி நிலையில் இருக்க மாட்டாங்க. அதனுடைய அல்டிமேட் எண்டு மனிதர்களாக வாழ்கிற வரைக்கும் மனிதர்களாகவே இருப்பாங்க. அப்பப்போ ஆன்மீக அனுபவங்கள்ன்றது அவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஞான தெளிவு என்பது இருக்கும், சில பேருக்கு அஷ்டமா சித்துக்கள் கைகூடி இருக்கும், மக்களுக்கு தேவைக்கூடிய கர்ம யோகங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஆனால் அவங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம்னு வந்துருச்சுன்னா அந்த நேரத்தை அவங்க தெரிஞ்சுட்டு அப்படியே ஜீவசமாதியாக உட்காந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஜீவசமாதியாக உட்காராதவங்களும் பல பேர் அந்த ஜீவன் முக்தி நிலையில் அந்த முக்தி நிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் எந்த இடத்துலேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து வந்தாங்களோ அதே சோர்ஸில் மறுபடியும் போய் கனெக்ட் ஆகணும் அப்படின்றது தான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. அப்போது அந்த விதியை ட்ராவல் பண்ணி மறுபடியும் அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும். ஸோ மனமற்ற நிலை, மனமற்ற அந்த எக்ஸ்ட்ரீம் நிலை, மனமற்ற அந்த நிலையான அந்த எண்டு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் முக்தி நிலை. நீங்கள் பொதுவாக உயிரோடு இருக்கிறத விட நீங்கள் சாகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிற தருணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஏதேதோ மைண்டில் வந்துட்டு இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் நினைக்காத விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கும். ஏன்னா உயிர் போகுதுன்னு தெரிஞ்சோடனே இந்த உயிர் என்ன பண்ணுமா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய எண்ணப்பதிவுகள் எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த எண்ணப்பதிவுகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் அடுத்த பிறவி பிறந்து மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆனால் இதுவே வந்து ஒரு ஆன்ம சாதகர்கள் சின்னதுலேருந்தே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி, அதனால தான் அதுக்கு பேர் தியானம் தவம்னு சொல்ல மாட்டாங்க, பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தவம் என்பதே ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சிக்கு அவங்க வரும்போது என்ன ஆகுன்னா அந்த மனம் ஒடுங்கி மனம் ஒடுக்கம் அவங்க ஏற்பட்டு கர்மாக்கள் அழியும் போது எண்ணங்கள் அழிந்து அந்த இமேஜஸ் அந்த விஷுவல்ஸ்லாம் அழிந்து அவங்க உயிர் பிரியும் போது எந்த எண்ணமும் இல்லாமல் அந்த சூன்யம் அப்படின்ற நிலையில் போய் சகசிரால போய் அந்த பத்து விதமான தச வாயுக்களில் அந்த தனஞ்சயன்ற அந்த வாயு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் போய் இந்த யோக சாதகம் பண்ணுறவங்களுக்கு இந்த சகசிரால போய் நின்றோம். அங்கே போய் நின்றுச்சுன்னா அந்த வழியாக அந்த ஆத்மா பிரிகிறப்போ அவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இதுதான் வந்து யோக சாதகர்கள் வகுத்து வைத்த விஷயம், நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்த விஷயம். நார்மலான மனிதர்கள் முக்தி நிலையை எப்படி அடைவாங்க அப்படின்னா, ஞானப்பாதையில் இருக்கிறவங்க வாழும்போதே வாழ்க்கை ஒன்றும் இல்லை, இது எல்லாமே கனவான வாழ்க்கைன்றதை புரிஞ்சுட்டு எதையுமே டேகிடிசி பாலிசியாக எடுக்கும்போது என்னாகுன்னா எந்த விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணாமல் ஒரு கட்டத்தில் என்லைட்மெண்ட் ஆகிடுவாங்க. அப்போ வாழும்போதே அந்த ஜீவன் முக்தி நிலையில் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் அந்த முக்தி நிலை என்பதை அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கும் அடுத்த பிறவி என்பது கிடையாது. ஸோ இப்போ சென்னைக்கு போகணுன்னா ஏகப்பட்ட ரூட் இருக்குது, கடலூர் போய் போகலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போய் போகலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரலாம், இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அந்த சென்னை தான். அந்த மாதிரி தான் இந்த முக்தி நிலை என்பதற்காக தான் எல்லா ஆன்மீக பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. அட் த எண்டு இதுதான் ரிசல்ட்டு, இதற்கு பேர் தான் முக்தி நிலை.